வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு வந்து நவரத்தினங்களை எப்படி தேர்ந்தெடுத்து அணியிறது, எந்த லக்னத்துக்கு எந்த ரத்தனங்கள் அணிஞ்சால் சாதாரணமாக நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பொதுவாக வந்து நவரத்தனங்கள் அப்படின்னு சொல்லும்போது 9 கற்கள் இருக்கு. இந்த நவரத்தனங்களை எப்படி தேர்ந்தெடுத்து அணிகிறது அப்படிங்கிறது ஜாதகத்தை முழுமையாக பார்க்கும்போது தான் வந்து தெரியும். நான் வந்து இன்றைக்கி வந்து மேலோட்டமாக குறிப்பிட்ட லக்னத்துக்கு இந்தந்த ரத்தனங்கள் நல்ல பயனை தருது ஜென்ரலாக, ஆனால் ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் வீக்காக இருக்கோ, நன்மையை செய்யக்கூடிய கிரகம் வீக்காக இருந்தால் அதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ரத்தனங்களை பயன்படுத்தலாம். அந்த கிரகத்தை பலப்படுத்துறதுக்காக அந்த பலத்தின் ரேசஸை ஈர்த்து நம்ம உடலில் செலுத்தி நம்முடைய ஆறாவை மாற்றி நம்முடைய மணிபூரக சக்கரத்திலே அதை பதிவு செய்யப்பட்டு நமக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தருவதற்கு இந்த ரத்தனங்கள் பயன் தருகிறது. சரி, இதை இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா இப்போ மேஷ லக்னத்திற்கு பார்த்திங்கன்னா மெயினான ரத்தனம் அப்படின்னா கனகபுஷ்ப ராகமும் மாணிக்கமும் ஆகும். இது ரெண்டையும் பயன்படுத்தலாம். ரிஷப லக்னத்திற்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா மரகத பச்சை பயன்படுத்தலாம், நல்ல பலனை தரும். மிதுன லக்னத்திற்கு எடுத்துக்கொண்டிங்கன்னா கனகபுஷ்ப ராகம் பயன்படுத்தலாம். கடக லக்னத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா பசரா முத்துன்னு சொல்லக்கூடிய ஒரிஜினல் முத்து. சிம்ம லக்னத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா மரகத பச்சையும் மாணிக்கமும் ஆகும். கன்னியா லக்னத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா கனகபுஷ்பராகம் ஆகும். உங்களுக்கு துலா லக்னத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அருமையான ரத்தனம் நீலம், மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய நீலம். விருச்சிக லக்னத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா கனகபுஷ்பராகம் ஆகும், கனகபுஷ்பராகத்தை பயன்படுத்தலாம். தனுர் லக்னத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா கனகபுஷ்பராகம் நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். மகர லக்னத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா நீலம் நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். கும்ப லக்னத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா கனகபுஷ்பராகம் நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். மீன லக்னத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா பவழமும் அடுத்தது வந்து பசராமுத்தும் சேர்த்து அணிவது சாலச்சிறந்த பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். இது வந்து ஜென்ரலாக உள்ள விஷயம். இந்தந்த லக்னத்துக்கு இந்தந்த ரத்னங்கள் அப்படிங்கிறது நான் கடகடகடன்னு சொல்லிட்டேன், ஜென்ரலாக சொன்ன விஷயம். ஆனால் உங்கள் ஜாதகத்தை பார்க்கும்போது யோகம் செய்யக்கூடிய ஒரு கிரகம் உங்களுக்கு வந்து மறைந்திருந்தாலோ, இல்லை யோகம் செய்யக்கூடிய ஒரு கிரகம் நீச்சமடைந்திருந்தாலோ, அந்த ரத்தனங்களை பயன்படுத்துவதன் மூலமாக அந்த ஜாதகர் முழுமையான நற்பலனை அடைய முடியும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. சார், இப்போ நீங்கள் சொன்ன லக்னங்களுக்கும் ரத்தனங்கள்லையும் சில ரத்தனங்கள் விட்டு போயிடுப்போம். கோமேதகம் வைடூரியம் பார்த்து அணியணும் ஜாதகத்தை. கோமேதகம் எந்த இடத்துல போடணும், வைடூரியம் எந்த இடத்துல போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு இருக்குது. இப்போ மேஷ லக்னத்தை எடுத்துக்கிட்டு நீங்கள் திருவாதிரை நட்சத்திரத்தில் 3 இடத்துல ராகு இருந்து ராகு திசையை நடத்தினால் தாராளமாக கோமேதக கல்லை அணியலாம். கோமேதகம் நற்பலன்களை மட்டுமே செய்யும், அதில் வந்து எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஸோ அது போல் நீங்கள் பார்த்துக்கணும். ஆனால் அதே நேரத்துக்கு ஜென்ரலாக எப்போ பார்த்தாலும் கோமேதகம் போட்டுக்கலாம், வைடூரியம் போட்டுக்கலாம், போடக்கூடாது. கோமேதகம் வைடூரியம் ரெண்டையும் எந்த காலத்திலையும் சேர்த்து அணியக்கூடாது. கோமேதகம் அணிந்தால் வைடூரியம் அணியக்கூடாது, வைடூரியம் அணிந்தால் கோமேதகம் அணியக்கூடாது. இதை பற்றி விரிவாக பிற நிகழ்ச்சிகளில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.